திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் முருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பம் ரதம் கே முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான ஆன்மீகம் டாக்கிஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு பயம் என்பது மிகப்பெரிய நோயின்னு சொல்லலாம் எல்லாருந்தும் பயம் இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது ஒருத்தர் நிறையா சம்பாதிச்சிட்டாரு சம்பாதிச்சுன்னா யாராவது எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லையா வெளியில் வந்து கோயிலில் செருப்பை விட்டுன்னு போகிறோம் புது செருப்பை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டா எவ்வளோ பயம் இருந்தால் என்ன ஆகும் போச்சு இப்படி வீடு பூட்டிட்டு வெளியில் போகிறோம் யாராவது அப்படின்னு நினச்சி நம்ம பயந்தோம்னாலே போச்சு அப்போ இன்றைக்கி பயம் இன்றைக்கி மிகப்பெரிய கொடியதுன்னு சொல்லலாம் குழந்தைகள்லேருந்து வயசானவா வரைக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் தைரியமாக இரு தைரியமாக இருங்க இப்படி தான் நிறையா பேர் சொல்லுவாங்க நீங்கள் எல்லா டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கவுன்சிலிங் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு வார்த்தை அவங்க சொல்கிறது தைரியமாக இருக்கணும் இந்த தைரியத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ அந்த தைரியம் யாருக்கு கம்பீரமாக இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும் பைரவருக்கு இருக்குது நமக்கு எதுக்கெல்லாம் பயம் கடனுக்காக பயம் பணத்திற்காக பயம் எதிர்காலத்தை நினைத்து பயம் அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நோயை நினச்சா பயம் இப்படி எல்லா விஷயங்களும் பயம் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு இல்லையா இந்த பயங்கள் போகிறதுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப பெரிய மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு மிகப்பெரிய தைரியம் கிடைக்கும் என்னமோ ஒரு தைரியம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்திற்குண்டான உண்டான உங்களுக்குள்ளே போயிடும் உடனே நீங்கள் அந்த தைரியத்தை கொண்டு வர முடியும் அதுதான் அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு நான் காசிக்கு போயிருக்கேன் ரெகுலராக போகிற வழக்கங்கள் இருக்குது அங்கே போகிற நெல் அப்படின்னு சொன்னால் யாரை பார்க்காம வரப்படாது விசாலாட்சி அன்னபூர்ணி தெரியும் காலபைரவர் இந்த கால பைரவருக்கு அவ்வளோ சக்தி உண்டு காலத்தினால் வரக்கூடிய பயத்தை போக்கக்கூடியவர் பைரவர் அவ்வளோ அற்புதமான சக்தி நான் கையில் கட்டியிருக்க கயிறு கூட இந்த பைரவரோட தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பயங்கள் இருந்துறவங்களுக்கு லேசாக கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க கையில் வச்சுட்டு ஓம் பைரவாயணமாக பைரவாயனமாக பைரவாயினமான்னு சொல்லிட்டு பதினோரு தடவை வேண்டிண்டு அதை அப்படியே வாசலில் பரோட்சணம் பண்ணிவிடுங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்கு வெளியிலையா வீட்டுக்கு வெளியிலேருந்தும் பண்ணலாம் இருந்தும் பண்ணலாம் இந்த வாசலில் ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் பதினோரு தடவை சொல்லி இந்த பக்கம் பதினோரு தடவை சொல்லி ப்ரோக்ஷனம் உங்களுக்குள்ள பயம் இருந்துதா உங்கள் மேலே ப்ரோக்ஷனம் பண்ணிக்கோங்க பைரவருடைய பெயரை சொல்லி வீடு முழுக்க புரோக்ஷனம் பாருங்க வீட்டில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் பயங்கள் போகும் உங்களுக்குள்ளேயே பெரிய வித்தியாசம் தெரியும் என்னமோ நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் சார் இறைவன் பார்த்துப்பார் சார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோண ஆரம்பிச்சிரும் ஏன்னா சிவ கடாட்சம் கிடைச்சிருச்சினாலே உலகத்தில் எல்லா கடாட்சமும் நமக்கு வந்து சேர்ந்துருன்னு வாங்க சிவனுக்கு அவ்வளோ பெரிய பலன்கள் உண்டு இன்றைக்கும் காஞ்சி காமாட்சி கோயிலில் சுவாமிகிட்டெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த சாவியை கொண்டு எங்கே வைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவட்டை வைப்பாள் பைரவட்டை வச்சு தொட்டு எடுத்துகிட்டு போவாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் காசியில் கடைசி பூஜை கால பைரவருக்கு தான் நடக்கும் நைட்டு பார்த்துட்டில்னா பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்கு நடக்கக்கூடிய அற்புதமான பூஜை நடக்கும் அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வடபள்ளி முருகன் கோயில் இப்படி எண்ணற்ற ஆலயங்களில் சுவாமிக்கு எல்லாம் முடித்தோடனே கடைசியில் பைரவர் தொட்டு ஒரு தீபாராதனை பண்ணுவாங்க ஏன்னா பைரவருக்கு அவ்வளோ சக்தி உண்டுங்க அதனால் உங்கள் வீடு இல்லை நான் சொன்ன மாதிரி கையில் லேசாக இந்த ஜலத்தை விட்டு தீர்த்தத்தை விட்டு வாசலில் பைரவாயினமாக பைரவாயினமாக சொல்லி பதினோரு முறை நல்ல வேண்டின்ட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் தெளிச்சுட்டு அதே மாதிரி உங்கள் மேலேயும் புரோக்ஷனம் பண்ணி பாருங்கள் டெய்லி கார்த்தால் இது பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நைட்டு நிறையா இந்த தூக்கத்தில் கனவுல வந்துட்டுருக்கு கனவில் பயம் இருக்கு எனக்கு நிறைய இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பைரவரை வேண்டினால் கால பயம் உங்களை விட்டு போகும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் பயம் போயெடுத்துனாலே நீங்கள் எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் சாதித்து விடலாம் அதுதான் உண்மையும் கூட ஆக கால பைரவரை வேண்டினோம்னா சரி இந்த காலா காலத்துக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவர் பைரவருக்கு உங்களுக்கே தெரியும் அஷ்டமி அன்னைக்கு நிறைய பேர் வேண்டின்னு இருப்பேன் சார் என் வயல் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடச்சதே பைரவர வேண்டிதான் அப்படின்னு சொல்கிறவா நிறையா பேர்த்த நான் சந்திக்கிறேன் கோயிலில் போகும்போது சார் நான் அஷ்டமி அன்னைக்கு ரெகுலராக பைரவரை வேண்டுவேன் நான் நிறையா பைரவரை பிரார்த்தனை பண்ணி தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னு சொன்னவா ஏராளமான பேர் இருக்கார் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த அற்புதமான வழிபாடு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிர சாம்ராஜ் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்